நீங்க சொன்ன மாதிரி ஒரு நினைவுகள் எல்லாத்தையும் நான் எரேஸ் பண்ணிட்டேன். வாவ். தேங்க்ஸ் டாக்டர். தேங்க் யூ சோ மச். இவர புடிங்க, இவர அப்படியே பெட்ல படுத்து வச்சோம். இன்னும் 3 மணி நேரத்துக்கு ஒரு கண் முழிக்க மாட்டாரு. ஆ தூங்குங்க. ஆ படிங்க. டாக்டர்? எஸ். நம்ம பேசினபடி இவன் ட்ரீட்மென்ட்க்கு நான் கொடுக்க வேண்டிய பணம் இந்த சூட்கேஸ்ல இருக்கு. ஓகே. வச்சுக்கோங்க. நான் கூப்பிட்டவனே எனக்காக நீங்க வந்துட்டீங்க. தேங்க் யூ. உதவியை நான் மறக்கவே மாட்டேன். தேங்க் யூ சோ மச். பரவாயில்ல நந்தகுமார். டாக்டர், இனிமே இவனால எனக்கு எந்த தொந்தரவும் வராது. நான் தான் சொன்னேன் அவனோட நினைவுகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன்னு, கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ் டாக்டர். இப்போதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஒரு விஷயம் கவனமா கேட்டுக்கங்க. அவ 30 நாள் தான் மெமரி லாஸ்ல இருப்பான். அதுக்கு அப்புறம் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துரும். அதுக்குள்ள உங்க காரியத்தை சாதிச்சுக்கங்க. ஓகே டாக்டர். அதுக்குள்ள நான் ஜோதிகாவ கல்யாணம் பண்ணிடுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்க டாக்டர். அந்த 30 நாட்கள்ல எந்த காரணத்தை கொண்டும் அவ வாழைப்பழம் சாப்பிட கூடாது. இது என்னடா புதுசா இருக்கு? அப்படி சாப்பிட்டானா அவனுக்கு அடிக்கடி பழைய ஞாபகம் வந்துட்டு போகும். ஐயோ. அப்புறம் உங்க காரியெல்லாம் கெட்டடும். இந்த ட்ரீட்மென்ட்க்கு வாழைப்பழம் ஜென்ம எதிரி. ஓ. அவார சாப்பிடாம பாத்துக்கங்க. ம். இவன் கண்ணு முடிச்ச உடனே இவனுக்கு வாழைப்பழம் சாப்பிடணும்னு ஆசை வரும். தயவு செஞ்சு வாழைப்பழத்தை கண்ணல காட்டிடாதீங்க. ஓகே டாக்டர். ஓகே. நீங்க சொன்ன மாதிரி நான் செய்றேன். டாக்டர், ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. இந்த பேய், பிசாசு, ஆவி, பூதம் இத பத்தி எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஹம்பக், பொய், கற்பனை, பிரம்மங்க. அப்ப இந்த செத்து போனவங்க எல்லாம் ஆவியா வந்து பழி வாங்குறது அதெல்லாம் உண்மை இல்லையா? அதெல்லாம் சினிமால தான் நடக்கும், நிஜத்துல நடக்கிறது இல்ல. ஏன் கேக்குறீங்க? நான் என் பொண்டாட்டிய கிணத்துல தூக்கி போட்டு கொன்னுட்டேன். அவ சாமி மாதிரி வந்தெல்லாம் என்னை பயமுறுத்துறான். அதெல்லாம் உங்க கற்பனைங்க. உங்க பொண்டாட்டி முதல்ல உயிரோட இருக்காங்களா இல்ல உண்மையிலே செத்துட்டாங்களான்னு செக் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு உண்மை தெரியும் இல்லையா? வரட்டுமா? இந்த அண்ணன் இப்படி சொல்லிட்டு போறான். அப்ப ஆவியா வந்தது, அம்மனா வந்தது? ஆஹா, ஃப்ராடு பண்றாளோ. கண்டுபிடிக்கிறேன். அம்மா, நீ யார்? நான் ஏன் இங்க இருக்க? டாக்டர் சொன்ன மாதிரி இவனுக்கு எல்லாமே எரேஸ் ஆயிடுச்சு. ஓகே, சரி, நம்ம சமாளிப்போம். டேய் தம்பி, என்னடா எப்படி கேக்குற? டேய், நீ என் கூட பிறந்த தம்பிடா. உன் பேரு பர்வேஷ். ஓ, பர்வேஷா? ஆமா ஆமா. உங்க பேரு என்ன? என் பேரு ஆனந்தகுமார். ஏனா உங்க பேரு உங்களுக்கு மறந்து போச்சா? என்ன இவன் ஓவரா கேள்வி கேக்குறான்? நம்ம அப்பா அம்மா பேரு என்ன? அது அப்பா அப்பா பேரு சூலாயுதம். இந்த பாரா, நமக்கு அப்பா அம்மா கிடையாதுரா. நான் தான் உன்னை சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து அப்பா அம்மா மாதிரி வளர்த்துட்டு வரேன். நம்ம குடும்பத்துக்கே ஒரு வியாதி இருக்கு, பழசெல்லாம் மறந்து போற வியாதி. ஓ, அதனால தான் என் பேர் கூட எனக்கு மறந்து போச்சா? ஆமாப்பா ஆமா. ரொம்ப பசிக்குதுண்ண, வாழைப்பழம் சாப்பிடும் போல ஆசையா இருக்குண்ண, வாங்கி கொடுங்கண்ண. இவன் எந்திரிச்சதும் வாழைப்பழம் கேட்பான். தயவு செய்து வாழைப்பழத்தை மட்டும் கொடுத்துடாதீங்க. அது இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஜென்ம எதிரி. அதை கொடுத்தீங்கன்னா உங்க பிளான் எல்லாம் கெட்டு போயிடும். ஐயோ, அதை மட்டும் கேட்காதப்பா. அண்ணன்னு சொல்ற ஒரு வாழைப்பழம் தானே வாங்கி கொடுண்ண. அது இல்லப்பா, நம்ம குடும்பத்துல யாருமே வாழைப்பழம் சாப்பிடக்கூடாதுப்பா. ஏன், சாப்பிட்டா என்ன ஆகும்? ஐயோ, விட மாட்டோம் போல இருக்கு. அதே வாழைப்பழம் நம்ம குடும்பம் எதிரிப்பா. வாழைப்பழத்தால ஒரு காலத்துல நம்ம குலமே அழிஞ்சு போயிருக்கு.
நாம உயிரோட இருக்கணும்னா வாழைப்பழத்தை கண்ணால கூட பார்க்க கூடாது. நாமெல்லாம் ரிச் ஃபேமிலிடா. நம்ம குலத்தை காப்பாத்தணும்னா வாழைப்பழத்தை நினைச்சு கூட பார்க்க கூடாது. அதனால நீ வேற எது வேணாலும் கேளு, இத மட்டும் கேட்காத. நீ பொய் சொல்ற. இல்ல தம்பி, உன் மேல சத்தியமா சொல்றேன், நீ வாழைப்பழத்தை சாப்பிட கூடாது. தம்பிக்கு ஒரு வாழைப்பழம் கூட வாங்கி தர மாட்டேங்கிறா. இவங்கிட்ட கேட்டா இப்படிதான் சொல்லுவான், நாமளே வாங்கி தெரியாம சாப்பிட வேண்டியதுதான், என்னால வாழைப்பழம் சாப்பிட இருக்கவே முடியாது. என்னடா யோசிக்கிற? ஒண்ணு இல்லண்ண. டேய், உனக்கு வாழைப்பழம் தானே வேணும், கவலே படாத. உனக்கு வாழைப்பழம் மாதிரி இருக்கிற பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்படி என்ன? அப்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவீங்கண்ண. கல்யாணம் தானே பண்றண்டா உனக்கு கல்யாணம். ஹலோ, யாருங்க? நான் நந்தகுமார் பேசுறேன். யாரு? நந்து, நந்தகுமார். சொல்லு, என்ன வேணும்? எனக்கு என்ன வேணுங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதை நீங்க செய்யல. அதனால நான் இப்ப என்ன செஞ்சிருக்கேன்னு உங்களுக்கு சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். நான் இப்ப அந்த சர்வேஷோட மைண்ட எரேஸ் பண்ணிட்டேன். புரியல? அதாவது மெமரிய லாஸ் பண்ண வச்சிட்டேன். இனிமேல் அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகமே வராது. இப்ப அவனுக்கு அவனையே யாருன்னு தெரியல. இப்ப நீங்களே அவன் எதிரில் வந்து, நான் தான் பூமிகா, நான் தான் ஜோதிகா, நான் தான் மாலான்னு சொன்னா கூட அவ உங்களெல்லாம் யாருன்னு கேட்பான். அந்த அளவுக்கு சுத்தமா அவன் பழைய ஞாபகம் எல்லாத்தையும் தொடச்சு எடுத்துட்டேன். இதெல்லாம் எப்படி செஞ்சேன் நினைக்கிறீங்களா? அமெரிக்க டாக்டரை வச்சு தான் இந்த அற்புதத்தெல்லாம் நான் பண்ணேன். இப்ப சர்வேஷ் என் கைப்பாவை. நான் என்ன சொன்னாலும் அவன் அதை கேட்பான், என் வாக்க வேத வாக்கா நம்புவான். உங்க சர்வேஷ்க்கு நான் இப்ப கூட பிறந்த அண்ணன் அப்படிதான் சொல்லி வச்சிருக்கேன். இப்ப அவன் என் உடன் பிறந்த தம்பி. அவன் இப்ப நான் என்ன சொன்னாலும் கேட்பான். நாய்க்குட்டி மாதிரியே என் பின்னாடியே சுத்தி 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 வருவான். இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? அவளுக்கு இப்ப ஒரு அழகான பொண்ணை பார்த்து இமிடியட்டா கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். சர்வேஷ்க்கு வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, ஜோதிகாவுக்கு அவன் புருஷன் இல்லைனாலும் அதுக்கப்புறம் ஜோதிகாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த தடையும் இருக்காதுல்ல. அதுக்குத்தான் இப்படி ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி இருக்கு? என் ஐடியா நல்லா இருக்கா? நல்லா கேட்டுக்கோ, நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது. ஓ, சர்வேஷியும் ஜோதிகாவையும் உன்னால பிரிக்கவே முடியாது. அப்புறம் நீ சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்டா. என் சர்வேஷ மறக்க மாட்டேன்டா. உன்னால என்ன பண்ணாலும் என் சர்வேஷ மாத்த முடியாதுடா. அப்படியா கண்ணு? உன் அருமை புருஷன் உன் நினைப்பே இல்லாம வேற ஒருத்தியோட ஒன்னா தெரியறத படம் பிடிச்சு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். அத பார்த்தாவது நான் சொல்றத உண்மைன்னு நம்பு. வெயிட் அண்ட் சீ. வச்சிட்டா? என்கிட்டயே சவால் விடுறீங்களா? இனிமே தாண்டி இந்த நந்தகுமார் ஆட்டத்தோட ஆரம்பம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த நந்தகுமார் தான் செஞ்சாலும் செஞ்சிருப்பான். எப்படியாவது அவங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு சர்வேஷ் பேட்டிட்டு வரணும். ஆமாக்கா. அம்மா, நீ பயப்படாத. நந்தகுமார் நம்மள மிரட்டணும்னு தான் இப்படி எல்லாம் சொல்றானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு.
சர்வேஷ் என்ன சொன்னாரு? எப்படியாவது அவன் பிடியில இருந்து தப்பிச்சு வரேன்னு சொன்னாரா இல்லையா? இல்லக்கா, இல்ல. சர்வேஷ்க்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்குக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எப்படியாவது சர்வேஷ காப்பாத்துக்கா. இல்லனா பாத்துட்டே இரு. சர்வேஷ் நம்ம முன்னாடி வந்து நிப்பாரு. நீ பயப்படாத, கண்டிப்பா நான் சொன்னதுதான் நடக்கும். நம்பிக்கையா இரு. சரியா, அழாத அழாதன. மெதக்கிறதுக்கான அறிகுறியே இல்லையே, ஒன்னும் புரியலையே. எப்படி ராதாவை இந்த கிணத்துல தான் தள்ளிவிட்டோம். படியே இல்லாத கிணறு, ஏறி வந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஒன்று கிணத்துல மூழ்கி செத்து போயிருக்கணும், இல்லை இந்த ஊருக்காரங்க யாராவது காப்பாற்றிருக்கணும். செத்து போயிட்டாலா இல்லை உயிரோட இருக்காளான்னு தெரியலையே. எப்படி தெரிஞ்சுக்கிறது? பணம் மிதக்கிறதுக்கான அறிகுறியே இல்லையே. யார் அங்கே உட்காந்துருக்கோம்? நல்லா கவனமா கேட்டுக்கோயா. இந்த கிணத்தை யாராவது வந்து சுத்தி பார்த்தாலோ, சந்தேகப்படும்படியா யாராவது வந்தாலோ, இல்ல புதுசா யாராவது இங்க வந்து நின்னாலோ, உடனே எனக்கு தகவல் சொல்லணும். சரிங்க சார். புரிஞ்சுதா? சரிங்க சார். என்ன? சரிங்க சார். என்ன நடந்திருக்கும்? இருக்காளா இல்ல செத்து போயிட்டாளான்னு ஒட்டுமே புரியலையே. ஹலோ சார், நான் சண்முகம் பேசுறேன். ஆ சொல்லுப்பா. நீங்க சொன்ன மாதிரியே அந்த கணத்தை டிப்டாப்பா ஒரு ஆசாமி சுத்தி சுத்தி வந்துன்னு இருக்கா சார். என்னையா சொல்ற? சீக்கிரமா வந்தீங்கனா அவன புடிச்சிடலாம். யோ, நீ அவன எங்கேயும் போக விடாத. அந்த இடத்துலயே அவன பிளாக் பண்ணி வச்சிரு. நான் இப்பவே அந்த இடத்துக்கு வந்து அவனை புடிச்சிடுறேன். ஓகே. சரி சார், சீக்கிரம் வாங்க.
ராணி. யார் ராணி, இங்க என்ன பண்ற? எதுக்குடா கிணத்தைய சுத்தி சுத்தி நோட்டம் பண்ற? ஒரு பொண்ண கிணத்துல தூக்கி போட்டு செத்து போச்சா இல்ல உயிரோட இருக்கான்னு பாக்க வந்தியா? என்னடா யோசிக்கிற சார்? கொஞ்சம் மரியாதை பேசுங்க சார். நான் பத்திரிகை நிருபர் சார். பத்திரிகைக்காரங்கிற அப்புறம் எதுக்கு அப்படி திருட மாதிரி பதுங்கி பதுங்கி வந்து நிக்கிற? எந்த பத்திரிகை? உன் ஐடி கார்டு காட்டு. ஐடி கார்டா? ஏய், என்னடா திருட்டு மொழி முடிக்கிற? அந்த பொண்ணை கிணத்துல தள்ளி விட்டது நீதானே? உண்மையை சொல்லு, இல்ல ஸ்டேஷன்ல வச்சு லாரம் கட்டிடுவேன். சார், என்ன சார் நீங்க வாடகை பேசிட்டு போறீங்க? உங்களுக்கு என்ன ஐடி கார்டு தானே வேணும்? கொஞ்சம் இருங்க. இந்தாங்க சார். இந்த ஏசிபி பாண்டிய நம்ம ஐடி கார்டை எப்படியாவது நம்பிடணும். இவன் கண்ணில் மண்ணை தூக்கிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடணும். ஏய், என்னையா பத்திரிக்கை இது? இது வரைக்கும் இந்த பத்திரிக்கை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அதே சார், இப்பதான் சார் நாங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். இதுல நான் தான் சீஃப் ரிப்போர்ட்டர். குற்றமும் அதன் பின்னணிங்கிற தலைப்புல ஒரு ஆர்டிகல் எழுதிட்டு இருக்கேன். அதுக்கு தான் சார் நியூஸ் சேகரிக்க வந்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் நம்மள நம்புறான்னு நினைக்கிறேன். இவனை ஒரே ஏரியா கவுத்துற வேண்டியதுதான். சார், உங்களை பார்த்தா ரொம்ப பொறுப்பான மனிதாபிமிக்க அதிகாரியா தெரியறீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். உங்க கடமை உணர்வை நான் ரொம்ப பாராட்டுறேன் சார். சார், இப்போ சொல்லுங்க, அந்த கிணத்துல உள்ள பொண்ணோட நிலைமை என்ன சார்? அவங்க இப்போ எப்படி சார் இருக்காங்க? கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க சார். சொல்றேன், இதை இதை படிங்க. தேங்க்யூ சார். அதாவது அந்த பொண்ணு கிணத்துல விழுந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் சார் ஒரு நிமிஷம். நீங்க டயர்டா இருக்கீங்க, இந்த பிஸ்கெட்டை சாப்பிடுங்க சார். ஐயோ, நோ தேங்க்ஸ் சார். காலையில ஒரு கேஸ்ல டென்ஷன்ல பரபரப்பா சாப்பிட வந்துட்டீங்க. சாப்பிடுங்க சார். பரவாயில்ல, சாப்பிடுங்க சார். இல்லங்க, இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சார். என்ன சார், நான் ஒரு ரிப்போர்ட்டர், நீங்க ஒரு ஏசிபி, நமக்குள்ள என்ன சார் ஃபார்மாலிட்டி? சாப்பிடுங்க சார். சார், முதல்ல ஹெல்த் பாருங்க சார். இல்ல பரவாயில்ல, சாப்பிடுங்க சார். எடுத்துக்க மாட்டீங்க, நீங்க எடுத்துங்க. என்னங்க சார், சாப்பிடுங்க. இப்ப சொல்லுங்க சார். அதாவது அந்த பொண்ணை கிணத்துல இருந்து எடுக்கும்போது மயக்கமா தான் இருந்தா. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கண்ணு முழிக்கவே இல்லை. கோமாளியா இருக்கான்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. சாகலையா? இப்போ அவ கோமால தான் இருக்காளா? இப்போதைக்கு அவளால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க சொல்லுங்க சார். ஒண்ணு, கண்ணு முழிச்சாதான் அவ யாருன்னு தெரியும். ஓகே சார். அவள யாரு கிணத்துக்குள்ள தள்ளி விட்டாங்கன்னு தெரியும். கண்ணு முழிச்சாதான் ஏசிபி சார், இந்த நந்தகுமாரை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாம் ஏதாவது ஏடா கூடமா நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் முன்னெச்சரிக்கையாவே பிஸ்கெட்ல மயக்கம் மருந்த கலந்து கொண்டு வந்திருக்கேன். இப்போது உங்களுக்கு யூஸ் ஆயிருக்கு. சரி, வரட்டுமா? Come on.
விட்டீங்க சர்வேஷ். ஐயோ பொமிக்க வேற பார்த்துட்டாலே வேற வேணையே வேணாம் மாட்டிட்டோம் தொலைஞ்சோம். சர்வேஷ் அண்ணா அது டேய் பர்வேஷ் உள்ள வா. ஏனா டேய் உள்ள வாடா சீக்கிரம். ஏனா ஏய் சர்வேஷ் அண்ணா வண்டி எடுங்கடா. சர்வேஷ் சர்வேஷ் அதிகாலையில எழுந்து எண்ணெய் தேய்ச்சு குளிச்சு தாத்தா பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கறியும் சோறும் மூக்கு பிடிக்க சாப்பிட்டு பாப்பையா லியோனி ஞான சம்பத்துல ஆரம்பிச்சு விஜய் ஸ்டார்ஸ் நீயா நானா அத்தனையும் பார்த்து முடிச்சுட்டு பட்டாசை வெடிச்சா இருக்கிறது ஒரே ஒரு தீபாவளி தானே மனசார கொண்டாடுவோம். நான் சிரித்தால் தீபாவளி கிருஷ்ணாம்பேட்டை பையனை கொண்டு வந்துட்டீங்களேன்ற மாதிரி அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு வாருங்கள் மனிதனை தேடுவோம் அப்படின்ற ஒரு டாபிக் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதுவும் அவங்களே டிசைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கல்யாண மாலை மோகன் சார் கங்க்ராச்சுலேஷன், 3.5 லட்சம் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா? நான் ஒரே ஒரு கல்யாணம் பண்ணியே என்னால் ஒழுங்காக 3.5 லட்சம் பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க.